யாரது புதுசா இருக்கு ஏய் யாரா இங்க வந்து படுத்து இருக்கிறது மனுஷன் தான் படுத்து கிடக்குறான் பார்த்தா தெரியல மிருகமா தான் மிதிச்சிருப்போம்ல யார் நீ எந்த ஊரு ஏங்க எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன ஏய் இருங்க 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 கள்ளக்கில போடுங்க கள்ளக்கில போடுங்க கள்ளக்கில போடுங்க ஏங்க எல்லாமே நம்ம ஊர்தானங்க ஏங்க கோவப்படுறீங்க அப்படி மரியாதை பேசுறா அம்மா அதனால எல்லாமே நம்ம ஊரு வேலை கொடுத்து வாங்கிட்டியா அதுக்கு தான் வந்திருக்கு ஏங்க இருங்க இருங்க என்னங்க எதுக்கு இதால கள்ளக்கில எடுக்கறீங்க இருந்தா தான் வாங்கிடுவோம்ல அம்மா உன் பேர் என்னடா என் பேர் பச்சக்கிளி பச்சக்கிளியா பொறுத்து போல பேரா இருக்கு எவனடா வச்சு உனக்கு நானா வச்சுக்கிட்டது அதான் பார்த்து வேற எவனால இந்த பேரை வச்சிருக்க முடியாது அம்மா என்ன வேலை பாக்குறீங்க ஏங்க அதான் பாத்துக்கிட்ட வேலை தான் கெடுத்து விட்டீங்களங்க அப்படின்னா வேலை பார்த்த தூங்கிந்தல ஏண்டா தூங்குல ஒரு வேலையா ஏங்க தெரிஞ்ச வேலை தாங்க செய்ய முடியும் என்னடா கிள கட்ட வேண்டியா வாமா கட்ட கட்டுங்க கட்டுங்க எடா துண்ட எடுத்து விடா ஏய் நித்ரா இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா அதுக்கு தான் ஊரு ஊரா போற எவனும் தரம் அடைகிறான்ல ஏன் கேட்டா முன் ஜாமீன் கொடு பின் ஜாமீன் கொடு சைடு ஜாமீன் கொடுங்கறான் அதனால தான் நானே ஸ்ட்ரைட்டா ஜாமீன் எடுத்து வந்து படுத்துட்டேன் சரி அதான் விடு உனக்கு என்ன வேலை தெரியும் எது கொடுத்தாலும் செய்வேன் எது கொடுத்தாலும் செய்வியா என்ன கொடுத்தாலும் செய்வேன் என்ன கொடுத்தாலும் செய்வேன் சரி அங்க பார் என்னடா சிரிக்கிற முதுகெலும்பு தெரியுதுடா முதுகெலும்பு தெரியுது என்னது அது ஏங்க மலைங்க அது மலை தெரியுதுல்ல அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு வச்சுட்டு இதை அப்படியே கொண்டு அங்க வச்சிரு போ கிளம்பு டேய் என்னடா போற ஏங்க என்னங்க அனுமாருக்கு வேலை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதை பேத்து அங்க கொண்டு வையா அதை பேத்து இங்க கொண்டாந்து வையின்னு எனக்கு வேலை வேலைங்க சாமி ஏண்டா உங்களை தட்டி கேட்க ஆளே கிடையாதா இல்லங்க கூட பிறந்தவனுங்க இல்ல அம்மா அப்பா தப்பனே இல்லாத அனாதன் சாமி ஒருவேளை சோத்து கூட வழி இல்ல சரி சரி நான் உனக்கு வேலை போடுத்துறேன் உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா மாடு மேய்க்கிற வேலையா ஏண்டா மாடு மேய்க்கன்னா அவ்வளவு கேவலமா கேவலம் இல்லைங்க ஏற்கனவே ஒரு மாடு என்ன மேய்ச்சு தான் இங்க வந்து படுத்து கிடந்தேன் டேய் சாதுவான மாடுறா ஒண்ணும் செய்யாது சரி சரி அப்ப மேய்க்கிற சாமி ஐயா நம்ம மாடு ஒண்ணு விரட்டாத அத நீ விரட்டாம இருந்தா சரி வா வா புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணே சில குத்தி மதிக சொல்லுறேன் கேளு முன்னே நில்லுமே ஏன் பெருசு அது என்ன காலம் என்ன பழக்கம் ஓட்டியா என்னது இந்த குடும்பத்துல பூரா மேல கோவக்காரனா இருக்காங்க ஏண்டா அறிவு இருக்க அவனுக்கு என்ன காரியம் செஞ்சிருக்க எந்த மாட்டை அவுத்துட்டு வர சொன்னா எந்த மாட்டை நீ அவுத்துட்டு வந்திருக்க டேய் நல்ல வேலைடா மாடு மட்டும் சென சேர்ந்து இருந்தது வெட்டி இருப்பாரு மாட்டை குடுற மடப்பையில என்னடா அது டேய் என்னடா இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்து அரை மணி நேரம் ஆகல ஆளாளுக்கு இந்த பாடு படுத்துறீங்க இந்த வீட்டுல எவன் முதலாளி எவன் வேலைக்காரன்னு தெரியல இதை கண்டுபிடிக்கவே ஒரு வாரம் ஆகும் போடு உனக்கு 50 ரூபாய் தரேன் போய் படுத்த பார் ஐயா ஏண்டா கத்துற ஐயா நான் பிறந்து வளர்ந்து 18 வயசு ஆகி இல்ல 28 வயசு ஆகியும் வேட்டி கட்டுற இந்த மாதிரி பணம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்ல சாமி எனக்கு ரொம்ப நெகிழுது ஐயா 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 என்ன படத்துக்கு போடான்னு சொன்னவர் என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களே பாத்தியா நல்ல வேலை கண்ட கழுதை போய் பாத்துるப்ப நல்ல படம் படுத்து பேரு தங்கப்ப தக்கம் தங்கப்ப தக்கம் நிறுத்துறா ஏண்டா சுத்தி சுத்தி வந்து சிரிக்கிற இருக்கு 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 நான் சொல்ற கிழக்கு இருக்கு நான் சொல்ற கிழக்கு அதுல நடிகை திருங்க சிவாஜி தான் நடிச்சிருக்காரு கே ஆர் விசா தானே சோடி ஆமாடா அப்ப அந்த படத்துக்கு பேர் தங்கப்ப தக்கம் இல்ல தங்க பதக்கம் அந்த படத்தை நான் பார்க்கல நினைக்காதீங்க எஸ்பி சௌத்ரியா போலீஸ்காரரா வர நடிச்சிருக்காரு அங்க ஏண்டா பச்சிருக்கற அங்க யாரா இருக்க யார் இல்ல அப்புறம் ஏண்டா சிரிக்கற நான் என்ன கேனியனா படம் பார்த்தா என்ன கேனடா இல்லையா டேய் நான் என்ன முட்டாளா இப்படிலாம் கேப்பிங்க தெரிஞ்சதா பா கட்டில அடிக்கிறவளை வச்சுக்கிறாதீங்க நீங்க சொன்ன படம் தங்கப்ப தக்கம் தான் அதை வேணா நான் ஒத்துக்கிறேன் அதுக்காண்டி அடிக்கிறவளை வச்சுக்கிறாங்க எந்தாங்க உங்க படம் என்னது போஸ்டர்ரா போஸ்டர் வந்திருக்கேன் தெரியும் பாருங்க ஒரு முடிவு இங்க என்ன போட்டிருக்கு தங்கப்ப அங்க என்ன போட்டிருக்கு தக்கம் தங்கப்ப தக்கம் அப்படி படிக்க கூடாது எப்படி படிக்க கூடாது கொஞ்சம் சேர்த்து வச்சு படிங்க தங்க பதக்கம் எப்படி
தெரியுமா வெளியூடாது இங்க மட்டும் இல்லையா அசலூர் போலா கூட இந்த விஷயத்தை ஒரு வேட்டும் சொல்ல மாட்டேன் இது ஆத்த மாதிரி தமிழ சத்தியம் சரி போமா ஓ தங்கப்ப தக்கமா நம்ம எனக்கே சொல்லி தர போஸ்ட் அடிச்சோம் முட்டாளா கூடவே வந்து கல்லூரி மங்க மாதிரி வாழ்க்கைய மாட்டி விட்டுனீங்க வைங்க அவ்வளவுதான் கல்ல எடுத்து மண்டே உடைச்சிரும் உடைச்சி தம்பி கற்பூரத்தை கூட என்னது பாம்ப கூட்டிட்டு விளையாட வந்தீங்களா நீங்க நல்லா கும்பிட்டுங்க நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே நீ கீறங்கி வந்து ஆடு பாம்பே ஒரு போடு போடு பாம்பே இது ராகம் இது ராஜன் நாகராஜன் வந்திருக்கிறார் நம்ம லட்சுமி பால் கறக்காம கத்திக்கிட்டே இருக்குமா பார்த்தா பாவமா இருக்குமா தெய்வம் இல்லாம அதுகிட்ட யாரும் போக முடியாது கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு தெய்வ ராசு ஐயா ஒரு நாயை வளர்த்தா எப்பா சாப்பிடு ஏ சாப்பிடுப்பா உன்னதான் காது கேட்கலையா ஐயா ஊர்ல கிடையாது அவர் இல்லாத நேரத்துல உனக்கு மூணு நேரம் கஞ்சி நான் தாண்டி ஊத்தணும் தெரிஞ்சுக்க ஓவர குலைக்கிற ஆள் பார்த்து குலைக்க பிழைக்க சொல்லிட்டேன் நானு ஒரே ஒரு ஜாக்கெட் போட்டு சட்னி ஆயிருவனிக்கு சரி இந்த சாப்பாட மாமாவுக்கு யாருக்கிட்ட கொடுத்து அனுப்பலாம் எங்க போற வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம் வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம் தாயே என்னதாயி தெய்வராசு உங்க புருஷரா ஏமா இத முதல்ல சொல்லப்படாதா
அம்மா நான் இப்படி உன்கிட்ட பேசணும் சொல்லி அவர்ட்ட சொல்லிக்கி கொடுத்து என் ஜோலியை புடிச்சிராதப்பா மண்டபத்துல அனாதியா கிடந்த என்ன இந்த கர்ம வீரர் தான் தூக்கிட்டு வந்து காப்பாத்தி காவத்து கஞ்சி ஆச்சு ஊத்திக்கிட்டு இருக்காரு அதுல மண்டல்லி போட்டாத இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும் ஐயா தெய்வராஜ ஐயா என்னடா உங்க பொஞ்சாதி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்க ஐயா ஏய் என்னடா பொண்டாட்டி கிண்டாட்டி உளறற ஐயா அந்த வேப்ப மரத்து பக்கத்துல மச்சி விடு செக்கச்சவேன்னு ஒரு புள்ள பாவாடதாவணியோட தெரியுமே ஓ அதுவா அது என் பொண்டாட்டி தான் சும்மா அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராசவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது நல்லா எழுதிருக்கானே ஓ நீங்கள் அனைவரும் நலமா நலம் நலமறிய ஆவல் அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான் அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்காருயா அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோக அவனை கயத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சிமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும் பெரிய மனுஷன் நான் நலமாக வந்து சேர்ந்தேன் அப்பா அம்மா நலமா அப்பாவுக்கு வேளா வேளைக்கு மாத்திரை கொடுக்கவும் இரண்டு நாட்களாக எனக்கு ஜலதோஷம் சும்மா நில்றா இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா போடலையே போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை இல்லைங்களே தொப்பி அதெல்லாம் ஒண்ணு எழுதலைங்க நல்லா படுறா கேட்டுட்டு இருக்கல அப்புறம் பச்சைக்கிளி வெயில வேலை செஞ்சா கருத்து போயிருவானு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம்பு போடவே இல்ல இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா பச்சைக்கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா அடி பல்லகளெல்லாம் உடச்சு படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி யாருக்கடா படிக்க தெரியல ஊரா சேட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா வேலை கிடைக்கல என்ற வெறுப்புல இருக்கிறேன் படிக்கலையா சாமி இல்லாத இடத்துல பூசாரிக்கு என்ன வேலை இனிமேல் நமக்கு இதான் இடம் என்ன உலகம் ஜாதி இல்ல மதம் இல்லைங்கிறாங்க ஆனா அனாதைக்கு அனாதைன்னு ஒரு ஜாதி வச்சு ஓரம் கட்டி ஒதுக்கி விட்டாங்க ஏ பச்சக்கிளி யாராவ எங்க போற வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாய கும்பிடுடா எடுபட்ட வேலை போகும்போது எங்க போற கேக்குற விளங்குமாடா போடா போடா போய் வேலை வெட்டி இருந்தா பாருடா கேக்குறான் டீட்டியல் ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் சும்மா இருறா இல்லப்பா
மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல வல்ல பறந்தா. முதலையா? அட முதலைக்கு பிறந்தவனே, இந்த முதலே சொல்லப்படாதானா? பாதியில வந்து நின்று அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அலமோதிக்கிட்டு இருக்க இப்ப முதலைங்கிறேடா பொல்ல மாறிப்பேன். அவன் சத்தத்தை கட்டு, முதல வேலை வந்துட போது கொஞ்சம் பாடுறா. ஆஹா, மாட்டிக்கிட்டான். லேசா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறு பதறான். கார் வரட்டும், இன்னைக்கு கவுத்துற வேண்டியதுதான். முதல்ல வர்ற கட்டாம சொல்லாமல, கட்டாம சொல்லாமல உன்னை இரு அணிக்கிதே. உன் மண்டே உடச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கடா. பயம் சாகடிக்கவா கும்புறப்பா? ஏன் அந்த காருக்கார ஆரன் அடிச்சு தராதப்பா. நானும் சாக பார்த்தேன், நீனும் சாக பார்த்தேன், அதாயா கத்துன? விடாதப்பா, அந்த கல் எடுத்த அவன மண்டை அடிச்சு ஓட்டப்பா. ஏண்டா சிரிக்கிற ஐயா? அடிச்ச அடியில கரண்ல அடிபட்ட காக்கா மாதிரி அப்படியே சுருண்டு உனக்கடீனு விழுந்தான் பாத்துக்கங்க. யாரா விழுந்தா? அவன் ஐயா, அந்த பட்டாமணியா. ஆஹா, இவனா என்ன கழுத்துல செருப்பு மாலையும் கையில கல்ல வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமா வர்றேன். ஒருவேளை எதுக்கு வர்றவங்க தலையில போட்டு ஆளை காலி பண்றது வேலையா இருக்குமோ? எதுக்கு நம்ம மரியாதையா யாரோ மாதிரி ஓரஞ்சாரமாவே போவோம்? வாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா? பண்ணி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சேர்த்த அந்த கல்ல புடிய வேட்டை கட்டிக்கிறேன். ஏன் கல்ல கீழே வச்சுட்டு வேட்டியை கட்ட வேண்டியதானே? என்னடா நீ முதல்ல கையில வைக்க சொல்ற, தலையில வைக்க சொல்ற? பிடிச்சிருக்குமோ? நீ பாடு போய்க்கிட்டு கல்ல வாங்கிட்டு போடா. அதை எடுத்துட்டு போய் நான் என்ன தாஜ்மஹாலா கட்ட போறேன்? தூக்கி போட்டு போட கிறுக்கு பையன்டா. சும்மா கிடந்த கல்ல கையில கொடுத்துட்டு கிறுக்கு பையன் சொல்லிட்டு போற? இருக்கடா, ஒரு நாளைக்கு இதே கல்லவனை தூக்க வைக்கிறான். மாங்காய புடிக்கலாம் பார்த்தோம்னா மாங்காய் காணா, மனுஷனையும் காணா. ஐயா, எல்லாம் காப்பாத்துங்க ஐயா. யாரா வே, யாரா காப்பாத்துறது? ஐயா, நான் அப்படியே ஓஹோ, போன மாசம் பெருமான தூக்கு போட்டு செத்தானே, அவனா இருக்குமோ? பெருமாள்லாம் இல்லையா, உசுரோட இருக்கிற வெள்ளச்சாமியா? வாங்கயா. வெள்ளச்சாமியா? எங்கடா இருக்க? பீச்சங்கால பக்கம் வாங்கய்யா. பீச்சங்கால எது இங்கிட்டா? அப்படி இல்லையா, அப்படி இல்லையா, அப்படியே நேரா வாங்கய்யா, நேரா நேரவா. அப்படியே வா. அப்படியே கீழே குளிச்சு குழிக்குள்ள பாருங்கய்யா. குழிக்குள்ள பாக்கவா? அப்படியே கீழே பாருங்க. அட, என்ன கண்டா அது? ஏன் இதுக்குள்ள இருக்க? நாய் துரத்திட்டு வந்தேன், அஞ்சு நாளா குழிக்குள்ளே மாட்டிக்கிட்ட, வெளியில வரவே முடியலண்ணா. நாய் வரணும்னா அப்படி மரத்து பக்கம் ஓடிக்கிட்டு ஒளிய வேண்டிதானே? இதுக்குள்ளே விழுந்த? குழிக்குள்ள எவனா வேணும் நுழுவானா? நான் குழிக்கு மேல ஓடவாக ஓடல, அப்படியே மட மடனு மண்ணு தரிச்சு குழிக்குள்ளே உழுதுட்ட. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? உங்க கைய குடுத்து காப்பாத்துக்கல. கைய குடுத்து காப்பாத்தவா? ஒரு மனுஷனுக்கு உதவி பண்றதுக்குனால மூளை யூஸ் பண்ணணும்டா. இப்ப நான் உனக்கு கை குடுக்கறேன்னு வச்சுக்க, நானும் செழிப்பாய் உள்ள விட்டனா, ரெண்டு பேரும் உள்ள கிடக்கணும். உழமாட்டே, நீ உழமாட்டே. அது எப்படி சொல்ற? நீ அறிவாளிதே. என்ன புத்திசாலின்னு சொன்ன பத்தியா? இந்த ஒரு வார்த்தைக்கு தான் அண்ணன் இங்க நிக்கிறேன்.
நன்றி கட்டவனா உன்னை காப்பாத்தாம விட மாட்டானே புடின வேட்டிய அப்படி பண்ற ராசா நல்லா புடிச்சுக்க இல்லடா இல்ல வா இல்லடா இங்கே மாட்டிக்கிற வா மேலே வா இல்லடா ஏன்டா என்னனே வேட்டிய புடிங்கிட்ட அடசை ஓ வேட்டினு புடிங்கிட்டாக்கா இழுக்கவே இல்ல வேட்டிய தூக்கி போட்டு புடிங்கிட்டியாமா காப்பாத்துறா அண்ணே கட்டிக்கனே அப்ப நீ வெட்டிக்கிற இதோட ஏய் என்னடா நியாயம் இது